இப்போ பிக் பாஸ் வீட்ல ஒரு முக்கியமான கண்டஸ்டண்டா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமஸான கண்டஸ்டன்டா தான் கவின் நடிகர் கவின் வந்துட்டு கடந்த மூன்று நாட்களாவே பிக் பாஸ் வீட்ல மனசுடைஞ்சு போய் இருந்துட்டு இருக்காரு இதனால இப்போ கவின் கிச்சன்ல இருந்த ஒரு கத்தியை எடுத்து தப்பான வழிக்கு முயன்றதா இப்போ ஒரு செய்தி இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு கவின் வந்துட்டு அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கடந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தான் பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்குச்சு பிரம்மாண்டமா தொடங்கின இந்த பிக் பாஸ் சீசன் திரி நிகழ்ச்சி இப்போ மக்கள் மத்தியில ரொம்பவே விறுவிறுப்பு கோபமும் பரபரப்பாகவும் ஓடிட்டு வந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸ் தான் நடந்து முடிஞ்ச இரண்டு சீசன்களை விட இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி இப்போ நம்பர் ஒன் டிஆர்பி ரேட்டிங்ல இருந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியை தவறாம விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பமாகி முதல் நாள்ல இருந்தே பல சர்ச்சையான விஷயங்கள் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா எல்லா ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது சண்டைதான் அந்த சண்டைக்கு பஞ்சமே இல்லாம மக்கள் எதிர்பார்த்ததை விட போட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் இந்த நாள் வரைக்கும் பிக்பாஸ் வீட்டில் நடந்த எல்லா சண்டைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருந்த வனிதா அவர்கள் மக்களோட ஆதரவு இல்லாம பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க தாறுமாறா சண்டை நடந்துட்டு இருந்த பிக் பாஸ் வீட் இப்போ ரொம்பவே வெறிச்சோடி போயிருச்சு அப்படிதான் சொல்லணும் அதுல சண்டை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போய் இப்போ காதல் அப்படிங்கிற ஸ்டேஜ் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு காதல் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்ல யார் மன்மதராசா நம்ம அவர்கள் தான் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அபிராமி சாக்ஷி லாஸ்லியா ஷெரீன் இவங்க நாலு பேருக்கும் காதல் அப்படிங்கிற வலைய வீசினாரு இதுல அபிராமியும் ஷெரினும் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாங்க கவினோட இந்த காதல் வலையில யாரு மாட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ஷியும் லாஸ்லியா அவன்தான் கவின் வந்துட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் ரொம்பவே நெருக்கமா பழகிருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குமே ஆசை வார்த்தையும் காட்டியிருக்காரு கவின் வந்துட்டு பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு மச்சான் எல்லாமே சும்மா தான் மச்சான் நம்மளா பிரெண்ட்ஸ் மச்சான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு கவின் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உண்மையாவே பழகல சும்மா ஒரு ஜாலிக்கு பண்ண அப்படிங்கற மாதிரி சொல்லவும் சாக்சியோ லாஸ்லியாவோ மனசு உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் லாஸ்லியாவுக்கும் சாக்சிக்கும் கவினை பத்தி முழுசா தெரியவும் இவங்க ரெண்டு பேரும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கவினை வந்து தப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு மனசுல விளையாடிட்டு இருந்தார் நம்ம அவர்கள் என்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசவும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய்

பார்த்தா இவர் பண்ண விஷயத்துக்கு இவர்கிட்ட ஏமாந்த சாக்சியும் லாஸ்ட்லியா வந்து கத்தி எடுத்து அறுத்துக்கணும் ஆனா வழக்கத்துக்கு மாறா இவரே எல்லா விஷயத்த பண்ணிட்டு இப்போ இவரே கத்தி எடுத்து நல்லவராயிருக்காரு கவின் செஞ்ச இந்த விஷயம் எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கவின் பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்